Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பாம்பே கராச்சி ஹல்வா எப்படி செய்யலாங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வெறும் மூணே பொருள் யூஸ் பண்ணி தான் இந்த ஹல்வா ரெசிபியை நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக பேக்கரி ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபியோட வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லைன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போவே நம்ம சேனலுக்கு கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் தெரிகிற பெல் பட்டனையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பேக்கரி ஸ்டைல் ஹல்வா ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் ரெண்டு பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கூட கட்டிகள் இல்லாமல் ஒரு விஸ்க் இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லை, நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வர்ற இந்த டைமில் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிச்சு வர இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இது கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். இப்போ இது கூடவே ஒரு ஏலக்காவை தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் கலரில் ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஹல்வா ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இந்த கலர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த கலர் இருந்தால் தான் இந்த ரெசிபி பார்க்கவும் நல்லாயிருக்கும். இந்த டெக்ஸ்சரும் நமக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி கிடைக்கும். இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் கைவிடாமல். சீக்கிரமாகவே இது கெட்டிப்பட்டுரும். சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து கட்டி கட்டி ஆயிரும். அதனால் கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு லுக்கு கிடைக்கும். இந்த ஹல்வா ரெசிபி பார்க்கவே டெக்ஸ்சர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ இது நல்லா கட்டியானதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து டோட்டலாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ண போகிறோம். பட் ஒரேடியாக ஆட் பண்ணாமல் ஒரு டேபிள் ஸ்பூனாக நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தோம், அது நல்லா அப்சார்ப் ஆனதுக்கப்புறமா அகெயின் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம ஆட் பண்ண அது நல்லா உறிஞ்சிரும் அந்த நெய்யை. ஸோ அந்த நெய் வந்து உறிஞ்சினதுக்கப்புறமா நான் ஒரு டேபிள் ஸ்பூனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நெய்யை வந்து ஒரேடியாக சேர்த்துறாமல் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா அப்சார்ப் பண்ணும். ஃபைனலாக வந்து அது மேலால் பிரிஞ்சு நிற்கும். அப்போ தான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். இப்போது இதுக்கு நடுவில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாத்தையுமே வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டெக்ஸ்சரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹல்வாவுடைய லுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம சேர்த்துருக்கிற அந்த நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு இப்போ மேலால் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு பபிள்ஸ் மாதிரி வரும். அதே சமயம் கடாயில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். அதுதான் வந்து இந்த ஹல்வாவுடைய கரெக்டான பதம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு பபிள்ஸ் வருது. நம்ம இதை வந்து கிளறப்போ கடாயில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வரணும். இதுதான் வந்து இந்த ஹல்வாவுடைய கரெக்டான பதம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு மோல்டுக்கு மாற்றிடலாம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் மோல்டு எடுத்து அதில் வந்து கொஞ்சம் கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், ப்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஸ்டவ்வில் இருந்து எடுத்ததுக்கப்புறமா சட்டுன்னு இதில் ஊற்றிடணும், இல்லைனா வந்து கட்டிப்பட்டுரும். இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இதுக்கு மேலேயும் நீல வாக்கில் கட் பண்ண பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாத்தையுமே லைட்டாக வந்து கார்னிஷ் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நட்ஸ் எல்லாமே போட்டு கார்னிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஷலாக இல்லைனா ஸ்பூன் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நட்ஸ் எல்லாமே அந்த ஹல்வாவோட ஒட்டி இருக்கும், இல்லைனா நம்ம திருப்பி போடுறப்போ அதிலிருந்து விழுந்துடும். ஸோ இப்போ பார்க்கவே வந்து நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும். ஒரு 1/2 hour நம்ம அப்படியே விட்டுடலாம், நல்லா செட் ஆகிரும். 1/2 hour அப்புறமா நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. சைட்ஸ் எல்லாமே நம்ம லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த ஹல்வாவை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். ஒரு நைஃப் இல்லைனா கட்டர் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இதை நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன், பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸில் நீங்கள் வந்து ஒரு மோல்டு செலக்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தின்னாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கே டெக்ஸ்சர் ரொம்ப அழகாக இருக்கும், அதோடைய கலராக இருக்கட்டும் டெக்ஸ்சராக இருக்கட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு பதம்லாம் எதுவும் தேவை கிடையாது, அளவுகள் மட்டும் மாறாமல் கரெக்டாக நீங்கள் பார்த்து செஞ்சாலே போதும். பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சரில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஹல்வா ரெசிபி ரெடி பண்ணிடலாம். வெறும் மூனை பொருளை பயன்படுத்தி ரொம்பவே ஈஸியான மெத்தடில் குறைஞ்ச செலவில் பேக்கரி ஸ்டைலில் இந்த ஹல்வா ரெசிபியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.